Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Alam tara kayfa fa'ala rabbuka bi ashabil fil? أَلَمْ يَجْعَلْ كَيْدَهُمْ فِي تَضْلِيلٍ وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ تَرْمِيهِمْ بِحِجَارَةٍ مِّن سِجِّيلٍ فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَّأْكُولٍ. سورة الفيل. அல்ஃபீல் என்று சொன்னால் யானை. அல்லாஹு தஆலா இந்த சூராவில் யானை படையினை, அந்த கூட்டத்தை எப்படி அழித்தான் என்பதை சொல்கிறான். முதலாவது இதை நாம் ஓதும் போது அலம் தர, அலம் அலம் தர இல்லை, ரா இல்லை, ரோ அலம் தர. كيف فعل؟ فعل عين فعل فعل الى فعل. الم ترى كيف فعل ربك؟ ربك الى ربك சொல்றாங்க ர ரப். அந்த ர வந்து மோட்டா வச்சு, எப்போதெல்லாம் ஃபத்ஹா அந்த ஜபர் வச்சு வருதோ அப்போ அது மோட்டா வச்சு ர அப்படி வாய் குவியும். ர ரா இல்ல ர. அலம் தர, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், பி அஸ்ஹாபில் அஸ்ஹாபில் பி அஸ் ஸாத் ஸீன் பி அஸ்ஹா ஹா ஹா ஹாயில் பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படைகளை உமது இறைவன் எப்படி செய்தான், என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இது ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற அந்த ஆண்டு நடந்த ஒரு வரலாறு. யமன் தேசத்துல அப்ரஹா அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர், அவன் ஒரு சர்ச் கட்டினான், ஒரு கிறிஸ்துவன், ரொம்ப அழகான பார்க்க பிரமாண்டமான ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை கட்டி மக்களை எல்லாம் அங்க வர சொன்னான், வந்து இதை வழிபடுங்கன்னு சொன்னான். ஆனா அரபுகள் அதை கண்டுகொள்ளவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. என்ன காரணம், இவ்வளவு அழகான ஒரு சர்ச்சை கட்டிய பிறகும் கூட்டமே இல்லையே அப்படின்னு தன்னுடைய மந்திரிகள்கிட்ட சகாக்களிடம் கேட்டான். அப்ப அவனுக்கு சொல்லப்பட்டது, மக்காவில ஒரு ஆலயம் இருக்கு, அரபுகள் எப்போதும் அங்கதான் போவாங்க, வருடந்தோறும் அவங்க கூட்டம் கொண்டு ஹஜ்ஜுக்காக அங்கதான் போவாங்க. அந்த ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம், அவங்க யாரும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவ்வளவு அழகா கட்டினாலும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதற்கிடையே வரலாறுல ஒரு குறிப்பு இருக்குது, இவன் போட்டியாக காபத்துல்லாவுக்கு போட்டியாகத்தான் அந்த சர்ச்சை கட்டியிருக்கிறாங்கிறத கேள்விப்பட்டு மக்காவில இருந்து ஒரு குறைஷி அந்த கோத்திர சேர்ந்த ஒரு ஆளு போய் அந்த சர்ச்சில் கழிவறை கழிவு செய்துட்டு அதை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டார். அதனால அவனுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு, அவன் கிளம்புறான், படையோடு கிளம்பினான். அதுதான் யானை படை. அப்போ ஒரு பெரிய படையோடு வரா, அதுல மஹ்மூத் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற யானை படையில முன்னணியில நிற்கக்கூடிய ஒரு மஹ்மூதுங்கிற யானை, அந்த யானையை முன் வைத்துதான் அந்த படையை அவன் நடத்துகிறான். ஆகவே யானைப்படை அஸ்ஹாபுல் ஃபீல் அப்படிங்கிறது யானைப்படை கூட்டம். இந்த யானைப்படை கூட்டத்துக்கு தலைவன், அந்த ஆட்சியாளன், அந்த மன்னன் யாரு? அப்ரஹா. யமன் தேசத்திலிருந்து கிளம்பி வரான், காபாவை இடித்தரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தான். இங்க அல்லாஹ்வு தஆலா கேட்கிற, பார்த்தீர்களா என்ன செய்தான், எப்படி அவர்களை அழித்தான் என்பதை பார்த்தீர்களா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் தான் பிறக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்த்து பார்த்தீர்களா என்கிறது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய வகையில அல்லாஹ் என்ன சொல்ல போகிறானோ அந்த செய்தியின் உண்மையை உறுதி செய்யும். அப்போ கண்ணால நேர்ல பாக்குறதை விட ரொம்ப உறுதியான ஒண்ணு என்ன தெரியுமா, அல்லாஹ்விடம் இருந்து வகையின் மூலமாக அறிவிக்கப்படுவதற்கு தெரிய அது கண்ணால பார்க்கிறத விட உறுதியான விஷயம். அப்ப அல்லாஹ் ஒன்றை சொன்னான்னா அது உண்மை. அப்ப ரசூலுல்லாஹ் பிறக்கிற அந்த வருஷத்துல அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் பார்த்தீர்களா. அடுத்த ஆயம் அலம் யஜ்அல் யஜ்அல் ஐன் யஜ்அல் அல்ல யஜ்அல் அத ஓதும் போது ஜீம்ல கல்கலா செய்யும் எஜ் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் கைதஹும் ஃபீ தத்லீல் அவருடைய சூழ்ச்சிகளை அவன் எப்படி வீணாக்கி விட்டார் தெரியுமா, அதை நீங்கள் அறிவீர்களா. அப்போ அல்லாஹு தஆலா அந்த அபிரகாமும் அவனுடைய கூட்டத்தாரும் பெரிய சூழ்ச்சி திட்டங்களோடு கிளம்பி வந்தாங்க, அல்லாஹ் அத்தனையும் நாசமாக்கி விட்டான், வீணா போய்விட்டது. அப்போ இதை ஓதும் போது அலம் யஜ்அல் கைதஹும் கைதஹும் கை கைதஹும் ஃபீ தத்ல தத்ல வாது சொல்றோம் தத்லீன்னு சொல்றாங்க சிலர் ஓதும் போது தப்பா ஓதுறாங்க, தத்லீலும் இல்லை தத்லீலும் இல்லை தத் அந்த வாது நம்முடைய கடகாட்டுக்கள் ரெண்டு பக்கத்துல ஏதோ ஒரு பக்கம் போய் ஓட்டணும் வாது. அப்போ ஃபீ தத்லீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் நபியே அவருடைய சூழ்ச்சி அவன் வீணாக்கி விடவில்லையா, என்ன நடந்ததுன்னா அவன் கிளம்பி வந்துட்டான் மக்காவுக்கு வெளியிலேயே புறநகர் பகுதியில் என்ன செய்யணும் படையை அமர்த்திட்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பினான். அந்த புறநகர் பகுதியில் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகங்கள் அந்த ஒட்டகங்களை எல்லாம் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குறைச்சிகள பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போ ஒட்டகங்கள்லாம் பிடிச்சி போயிட்டாங்க. அந்த ஒட்டகங்களில் பெரும்பாலானவை எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய. அப்போ அவர் தான் குறைசிகளுக்கு முக்கியமான ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். அப்போ இந்த மாதிரி பிடிச்சி போயிட்டா ஒரு பெரிய படை வந்திருக்குது இந்த நோக்கத்துக்காக வந்திருக்குதுலாம் எல்லா தகவல் தெரிஞ்சிச்சு. அப்போ அப்துல் முத்தலிப் கிளம்பி போறாங்க, கிளம்பி போய் அபரகாட்ட பேச போறாங்க. வரலாறுல இப்படி அழகான குறிப்பு இருக்குது. அப்துல் முத்தலிப் பார்த்த உடனே அபரகாவுக்கு ரொம்ப மரியாதை கலந்து ஒரு அச்சம் வந்துச்சு. தன்னுடைய சிம்மாசனத்துல தான் ராஜான்னு உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துலேருந்து இறங்கி வந்து ரொம்ப பவ்யமா ரொம்ப அடக்கமா ஒரு முதியவர் வயதானவர் பெரியவர் சொல்லிட்டு மரியாதையா அப்துல் முத்தலிப்பிட்ட பேசினான், உங்களுடைய கோரிக்கை என்ன, என்ன நான் உங்களுக்கு செய்ய சொல்லுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகத்துல உங்க ஆளுங்க பிடிச்சிட்டு வந்தாங்க, அதையெல்லாம் என்னிடம் ஒப்படைச்சிருங்க. நீங்க இதுக்காக தான் வந்தீங்களா, ஏன்னா அவன் எதிர்பார்த்தான் இந்த காபாவை இடிக்க வந்திருக்கிறோம், ஆகவே ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டு இந்த பேசினா நாங்களே இடிச்சிருவோம்னு சொல்லிடுவாரோ ஏத்துக்குவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தான். அப்போ அப்துல் முத்தலிப் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது, நான் அரபுகள் முழு உலகமும் ரொம்ப போற்றக்கூடிய வருஷ வருஷம் அஜி செய்யக்கூடிய ரொம்ப பழமையான ஒரு இறையில்னு சொல்லக்கூடிய ஒன்றை இடிக்கிறக்காக இவ்வளவு பெரிய படை திரட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க எவ்வளவு சுயநலனோட உங்களுடைய ஒட்டகங்களை மட்டும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்குத்தான் இவ்வளவு தூரம் என்ன வந்து பேச வந்தீங்களா. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிப் சொன்னாரு, அந்த ஒட்டகங்களுடைய ரப்பு நான் தான், ரப்புனா எஜமான் அதோடைய உரிமையான, ஆனா காபாவுடைய உரிமையான ரப்பு அல்லாஹ், அதை அவன் பார்த்துக்கிட்டோம், இது என்னுடைய இது என்னோட ஒப்படைச்சிருக்கு. அவனுக்கு கடுமையான எரிச்சலா இருந்துச்சு இந்த வார்த்தையை கேட்டவனே. அவன் இந்த மனிதன் கொடுத்ததை அனுப்பிடுங்க, உங்க காபாவா இடிக்காம நான் திரும்ப போறதில்லை, என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செய்து அனுப்பி விட்டான். அவர் நேரம் திரும்பி வராரு, மக்காவை போறாரு, காபத்துள்ளா போறாரு, காபத்துள்ளாவுடைய திரையை பிடித்து கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்யறாரு. குறைஷிகள் சிறுக்கு செய்யக்கூடியவங்க, கடுமையான சிறுக்கு செய்யக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. ஆனா சோதனைகள் மிகப்பெரிய அவங்களுடைய நெருக்கடிகள் ஒன்று வந்தா அப்ப அவங்க வணங்கி கொண்டிருந்த லாத் உசாமனா எந்த சிலைகளையும் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம அல் கவாயிதுல் அர்பா அப்படின்னு ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு சின்ன ரிசாலாவை படிச்சோம் முன்பு சில மாசங்களுக்கு முன்னாடி. அப்ப அதுல மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஒரு அவங்களிடம் இருந்த ஒரு கொள்கை, அவங்க
சந்தோஷமா இருக்கிற நேரத்துலதான் அவங்க பொதுவா வணங்கிட்டு இருக்கிற சிலைகள் எல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்வாங்க. ஆனா ஒரு கஷ்டம் நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா அல்லாவோட கையேந்திடுவாங்க. அப்போ அப்துல் முத்தலீப் அரபுகள் அங்க இருக்கிற குறைசிகள் அத்தனை பேரும் அவருடைய மனசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா அவங்களுக்கு பலம் இல்லை, சக்தி இல்லை இந்த படை எதிர்கொள்றது. அப்ப இனி அல்லாவோடதான் இதை முறையிடணும். அல்லா தன்னுடைய வீட்டை அவன் பார்த்துக்கிட்டான், அவனுடைய காபாவை அவன் தான் பார்த்துக்கணும், அவனுடைய மஸ்ஜிது அவனுடையது. அவன் காபத்துல்லாவுக்கு வந்த அப்துல் முத்தலீப் மஸ்ஜிதுடைய அந்த காபாவுடைய திரையை பிடிச்சு, அல்லா இனி உன்னுடைய இல்லத்தை நீ பார்த்துக்கொள், நீ தான் இதனுடைய எஜமானன் அப்படின்னு அல்லாவோட முறையிட்டு அந்த எதிரியுடைய கூட்டத்தை நீ தான் அழிக்கணும்னு சொல்லிட்டு உடனே குறைஷிகளுக்கு சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் அந்த இருக்கிற மலைகள்ல போய் ஒளிஞ்சிக்க, பெரிய படை வருது, அவங்க எல்லாம் சுத்தமா நிர்மூலமாக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, அல்லா பார்த்துக்குவான் அவனுடைய மசீத, நாம எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் அந்த காபாவை சுத்தி இருக்கிற மக்காவில் இருக்கிற மலைகள் மலை பிரதேசங்கள் எல்லாம் ஏறி எல்லாமே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், வா அர்சல அலைஹிம் தைரன் அபாபி, இதுதான் மூணாவது ஆயா. என்ன நடந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான், வா அர்சல அர்சலன்னு சொல்றான், ஓதும்போது அர்சல அர்சல இல்ல, அந்த ஹம்சாவா ராவோட சுக்குன் வச்சு ஓதும்போது ஆர், வா ஆர், அந்த ராவ லைட்டா சொல்றோம், வா ஆர் வா ஆர் வாயிட்ட குவிக்கணும், வா ஆர் சிலர் நம்ம அந்த சட்டம் தெரியாத என்ன செய்யறோம், எங்க குண்ணா செய்யக்கூடாது, எங்கே இஃபா செய்யக்கூடாதோ அங்கெல்லாம் குண்ணா செய்யறது இஃபா செய்யறது, அதாவது மூக்கால் ஓடுறது, மறைச்சு ஓடுறது, அதாவது அந்த தண்ணியில் வரக்கூடிய இடத்துல மறைச்சு ஓடுறது, இதை வந்து நம்ம நினைச்ச இடத்துல செய்ய முடியாது. அப்போ இந்த இடத்துல தொயரன் அடுத்து அபாபி, அபாபிங்கிறதுல முதல்ல இருக்கிறது ஹம்சா, அழிப்புக்கு மேலே ஹம்சா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையில முதல்ல ஹம்சா வந்துருச்சுனாவே அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையுடைய கடைசி அது தண்ணீராக இருக்குதுன்னா அப்ப அதை வெளிப்படுத்தி இதுகார், இதுக்கு பேர் சட்டத்துக்கு பேர் இதுகார், வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அந்த இடத்துல அப்படி ஓதுறேன், ஏன்னா அடுத்த வார்த்தை என்ன ஹம்சா இருக்கு. அப்ப எப்படி ஓதணும், அப்படின்னு நிறுத்தணும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் மீது அந்த யானைப்படை கூட்டத்தின் மீது பறவைகளை பல கூட்டங்களாக அனுப்பி வைத்தான், சிறு சிறு பறவைகள், ஆனால் மிகப்பெரிய கூட்டம். ஏன்னா அவங்க மக்களுக்குள்ள நுழைய அந்த திசைய, அப்ப அந்த படையை கிளப்பும் போது முன்னாடி இருந்த யானை உட்கார்ந்துருது, அதுதான் மஹ்மூத் யானை, அது உட்கார்ந்துருது. ஆனா வேற திசையில மக்காவுக்கு எதிர் திசையில வந்து அதை கிளப்புனா அது கிளம்பி போகுது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை வரலாறு சொல்லும்போது சொல்லுகிறாங்க, அல்லாஹ் தான் அதை தடுத்து விட்டான், காபாவுக்கு எதிராக அது படைய முன்வந்து போவதற்கு அந்த யானையை அல்லாஹ் தடுத்து விட்டான் அப்படின்ட்டு. அப்போ இதுல இருந்து தெரியுது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை அவன் நிறைவேற்றுவான், அவன் எப்படி வேணாலும் நிறைவேற்றுவான், ஒரு யானைக்கும் அதை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ், தண்டனை கொடுப்பதற்கு அல்லாஹ்வுத்தால யானைகள் அனுப்பணும்னு அவசியம் இல்லை, வானத்திலிருந்து சிறு சிறு பறவைகள் அனுப்பினாலும் போதுமான. அந்த பறவைகளுக்கு அல்லாஹ் பெரிய ஆயுதங்கள் தரவே இல்லை, அல்லாஹ் சிறு சிறு கற்கள் கொடுத்தால் போதுமானது, அல்லாஹ் நினைத்தது சாதிப்பான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அவன் நிறைவேற்றுவான், ஏன்னா அவன் தான் நாடியதை அவனால் செய்ய முடியும். அப்போ சிறிய பறவைகள், ஒவ்வொரு பறவையிடும் மூணு கல், ஒரு கல் அவருடைய அழகு வாயில இருக்கு, இன்னும் ரெண்டு கல் ஒவ்வொரு காலில் இருக்கு, பிடித்து கொண்டு அந்த கூட்டம் கூட்டமாக வானத்திலிருந்து அனுப்பப்படுற அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக அந்த யானை படையின் கூட்டத்தின் மீது அது கற்கள் எரியுது. அந்த கற்கள் மிகவும் சூடான உடம்புல படும்போது அந்த பட்ட இடங்கள் எல்லாம் அழுகி போகிற அளவுக்கு, துடிக்க துடிக்க மனிதன் விரண்டு ஓடுகிற அளவுக்கு, சிதறி ஓடுகிற அளவுக்கு அந்த படைய அது முழுக்க முழுக்க சின்ன பின்னமாக. அப்போ என்ன ஆகுது அல்லாஹு தஆலா சொல்றான் அடுத்த நான்காவது ஆயா, தௌமீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், இங்கதான் அந்த வரலாறு இருக்கு. அல்லாஹ் சொல்றான் அந்த பறவைகள் அல்லாஹ் அனுப்பினால் என்ன நடந்துச்சு, தௌமீஹிம், அதாவது அந்த பறவைகள் எரிந்தன,
அதாவது எரியுது, அதாவது அலகு வாயில் இருக்கிறதும் அது எரியுது, கால்கள் இருக்கிறது எரியுது. அப்படி என்றால் அல்லாஹ் அந்த பறவைகளுக்கு கட்டளை இடுகிறான், அந்த கட்டளைப்படி அந்த பறவைகள் கற்களை எரிகின்றன, அதாவது கல்லை கொண்டு அது எரியுது. அந்த கற்கள் எரியப்படும் போது என்ன நடக்குது, அந்த கல் எப்படிப்பட்டது, அல்லாஹ் சொன்னி அந்த கல் ஒவ்வொன்றும் சுடப்பட்ட கற்கள், அதாவது களிமண்ணால் சுடப்பட்டிருந்தால் எவ்வளவு அந்த கல் உறுதியா இருக்குமோ அது போன்ற உறுதியான, உடம்புலப்பட்டால் கடுமையான வேதனையை தரக்கூடிய கற்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த பறவைகள் அனுப்பி அந்த அது கூட்டம் கூட்டமாக எல்லா திசைகளிலும், என பல கூட்டங்களாக, அதாவில் பல கூட்டங்களாக அது வருதுன்னா அந்த கற்களை எரிகின்றன. அந்த எரியப்பட்ட நிலையில சுடப்பட்ட களிமண்ணை கொண்ட அந்த கற்கள் ஒவ்வொன்றும் அது பறவைகளால் எரியப்படுகின்றன. இப்ப நிலைமை என்ன ஆகுதுன்னு கேட்டா அல்லாஹு தஆலா நான் ஐந்தாவது ஆயா கடைசி ஆயத்துல சொல்றான், அவர்களை அல்லாஹ் ஆக்கி விட்டான். எப்படிப்பட்ட நிலை தெரியுமா, எரியப்பட்டு அவருடைய நிலைமை எப்படி மாறி போனது என்பதை அல்லாஹ் சொன்னான், எப்படின்னா அந்த மனிதனுடைய நிலை என்னன்னா ஆடுகள் மாடு இதெல்லாம் மிருகங்கள் வந்து வைக்கோலை தின்று அதை செரித்து அதை துப்பினான், அந்த கழிவா வெளியே தள்ளினான், எப்படி இருக்கும் அந்த வைக்கோலுடைய நிலை என்ன இருக்கும். அப்ப துப்பப்பட்டு மெல்லப்பட்டு துப்பப்படுகிற ஒரு வைக்கோருடைய நிலை எப்படி இருக்குமோ அது போல மோசமான நிலைக்கு அந்த படையினர் ஆக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். அப்ப அந்த கற்கள் பட்டதுனால அவருடைய உடம்பு பலவீனப்பட்டு நோய் வந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் ஓட ஓட ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவு கடைசியாக பலர் அவர்கள் எல்லோருமே யமனை நோக்கி அவர்கள் பல திசைகளிலே அவர்கள் கிளம்பி ஓட ஆரம்பித்தாங்க. அப்ப அவங்க மக்காவுக்குள்ள என்ற அங்குள்ள அல்லாஹ்வுத்தால அங்கேயே தடுக்கிறார். அப்புறம் துரத்தப்பட்டவர்கள் எவனுக்கே சிலர் போனாங்க, சிலர் வழியிலே செத்து விழுந்தாங்க. அப்ப அந்த அரபு உலகத்தில் மிகவும் அது பேசப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற மாதிரி தகவல் ஊடகங்கள் இல்லாத ஒரு காலம். அப்போ அது எப்படி பரவுதுன்னா இந்த கூட்டம் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் பல திசைகள் ஓட ஆரம்பித்து அவர்கள் அங்கங்க நோய்வாய்ப்பட்டு அந்த கற்களாக உடல் வெந்தப்ப வெந்து அவர்களுடைய உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு விழுந்து அங்கங்க பல திசைகளை விட ஆரம்பித்து இது என்ன நடந்துச்சுங்கிற செய்தியும் பிறகு வரபுலமே அறிய ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் காபாவை பாதுகாப்பதுங்கிறதுல அல்லாஹு தஆலா தான் ரப்புங்கிறதையும் காபாவின் ரப்பு அவன் தான்ங்கிறதையும் அந்த அரபுலகத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த தண்டனையை கொண்டு காட்டினாங்கிற செய்தியையும் அல்லாஹு தஆலா இதன் மூலம் நிரூபித்தான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய செய்தியை உணர்த்துவதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா இதனுடைய விளக்க உரையில நம்ம குறிப்பிடுறாங்க, ஆரம்பத்திலே குறிப்பிடுறாங்க தஃப்ஸீர்ல. என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாடியே இது நடக்குது. இதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டா அப்புறம் ஒரு கிறிஸ்தவன் அவன் சிலைகளை வணங்குறான், இல்ல இந்த முஷ்ரிக்குகள் குரேஷிகள் அல்லாஹ்வின் மீது சிலைகளை வணங்குறவங்க, தகுதி அடிப்படையில பார்த்தா வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இவர்களை விட சிறந்தவர்கள் தான், ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவளை தண்டித்தான். இது இப்படி தண்டித்ததின் நோக்கம் இந்த குரேஷிகள் சிறந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை, இவர்களுக்காக தண்டிக்கப்படல, ஏன்னா இவர்கள் அவர்களோட மோசமானவர்கள் தான், ஏன்னா இவர்கள் சிலைகளை வணங்குகிறவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா தண்டித்தது காபாவுக்காக, காபாவை பாதுகாப்பதற்காக, அந்த புனித பூமியை பாதுகாப்பதற்காக. அப்ப அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக உலகத்திற்கு ஒரு செய்தியை உணர்த்தினார், ரசூலுல்லாஹ் பிறக்கின்ற அந்த ஆண்டு இந்த மக்காவில் இனி யாராவது இந்த காபாவுக்கு எதிராக வந்தால் அல்லாஹ் அவர்களை அடித்து விடுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவர்கள் பிறந்து 40 வருடமாகி அவர்கள் நபியாக்கப்பட்டு அல்லாஹ்வால் தாவாவுக்கு அனுப்பப்படுறாங்களே, அப்ப தாவாங்கிறது ரசூலுல்லாஹுடைய தாவா ஹக்கான தாவாங்கிறதுனால அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை பாதுகாக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கு ஒரு முன் அறிவிப்பாக
அவருடைய தேவ சத்தியமானது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான், அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். ஏன்னா அதே காபாவை பாதுகாக்கக்கூடியவராக, அதை சுத்தம் செய்யக்கூடியவராக, மக்கா வெற்றியை கொள்ளக்கூடியவராக அல்லாஹ்வுத்தால யார் அனுப்பிட்டான்? ரசூல்லா அனுப்பிட்டான். அப்போ அந்த காபாவில் 300 சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தவர்களை அல்லாஹ் புறந்தள்ளி அவர்களை விட்டு மக்காவை பரிசுத்தப்படுத்துகிறான். அப்ப இந்த மக்காவுக்கு எதிராக, காபாவுக்கு எதிராக இனி யாராவது வந்தா அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான். அப்போ ரசூலுல்லாஹ் உண்மையாடல் என்பதனால்தான் அல்லாஹ் அவர்களை அழிக்கவில்லை, அவரை தண்டிக்கவில்லை, அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஆக இந்த ஃபீலுடைய அத்தியாயத்துடைய மிகப்பெரிய ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு உள்ள முன்னறிவிப்பு இது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ற இந்த செய்தியின் மூலமாக அங்கு குறைஷிகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தாவா மறுத்து கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை உணர்த்தினான். இந்த காபாவுக்கு இங்க சத்தியத்தை சொல்றவருக்கு மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். இந்த நபி சத்தியத்தை சொல்லுகிறார், இல்லையோ இவர் அழிக்கப்படுவார், அல்லாஹ் இவருக்கு வெற்றி கொடுத்திருக்கிறான், கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக அந்த குறைஷிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் மூலமா தெரியும். அப்போ அந்த எதிரிகள் அப்ரஹாவுடைய கூட்டம், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை அழித்ததற்கு காரணம் அவர்கள் காபாவுக்கு எதிராக வந்தார்கள். அப்போ அல்லாஹு தஆலா அதன் மூலமாக இந்த சூரா அல்ஃபீல் மூலமாக இந்த வரலாறையும் தௌஹீதுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் நபித்துவத்துடைய ஆதாரத்தையும் இந்த அத்தியாயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்கிறத நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கற்றுக்கொண்டோமோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.